ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லொக்வாஷியஸ் ஜோன். நம்ம சேனல்ல ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், வெஜ் ரெசிபிஸ், நான்வெஜ் ரெசிபிஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ், ஹெர்பல் பெனிஃபிட்ஸ், கோலம் வீடியோ அப்படின்னு நிறைய டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் லிங்க் இருக்கு, சேனல்குள்ளேயும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வீடியோல நம்ம ஆடி பூரத்துக்கு பெண் தெய்வங்களை எப்படி எப்படி எல்லாம் சேவிக்கணும், எப்படி எப்படிலாம் வழிபடணும், வளையல் மாலை எப்படி கட்டி அந்த சாமிக்கு போட்டால் நமக்கு பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக ஆடி பூரத்தன்னைக்கு நம்ம பெண் தெய்வங்களுக்கு வளையல் மாலை சாத்துறது ரொம்பவே நல்லது. அது வந்து அந்த வளையல் மாலை நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமாங்கல்ய சரடு இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் கயிறு, அதில் போடலாம். இல்லைன்னா வந்து நார்மல் நூல் இருக்குல்ல அதில் கட்டலாம். அதுவும் இல்லைன்னா அந்த கோல்டன் லேஸ், அது அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தான். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கட்டிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு எந்த கலர் வளையல் சூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், பச்சை, சிவப்பு, இந்த மூணு கலர் வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. பட் வேறு கலரும் கட்டிக்கலாம், இது மட்டும்தான் அப்படிங்கிறதுல ஆப்ஷனல் தான். பட் இது மூணும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இத்தனை வளையல் தான் வச்சு கட்டணும், இந்த மாலையில் வந்துட்டு 11 தான் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கணக்கும் கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் விஷ் தான், நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாலும் வச்சு கட்டிக்கலாம். பட் ஒத்தப்படையாக வச்சு கட்டினா நல்லதுன்னு சொல்கிறாங்க. எந்த ரூலும் இல்லை, பட் ஒத்தப்படையாக வச்சு கட்டுறதுன்னா கட்டிக்கலாம், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம கட்டுற பேங்கிள்லாம் வந்து கோவிலில் தான் போட்டாகணும். அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் யாராலையும் கோவிலுக்கு போக முடியாது. ஸோ கோவிலில் போய் கோவிலில் தான் போடணும் அப்படின்ற எந்த ரூலும் கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி படத்துக்கோ, பார்வதி படத்துக்கோ, துர்கை படத்துக்கோ, இல்லை ஏதாவது உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒன்று ஃபோட்டோவாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை சிலையாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு வீட்டில் இருக்கும்ல சைஸ், ஃபோட்டோ சைஸ், அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாலை செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஃபோட்டோவாக இருந்தால் ஒரு 4-5 பேங்கிள் வச்சே நம்ம மாலை செஞ்சிடலாம். பெரிய ஃபோட்டோவாக இருந்தால் நிறைய டிசைன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாலை கட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆடிப்பூரங்கிறது ஆண்டாள் வந்து அவதரிச்செடி, அதாவது ஆண்டாள் ஜெயந்தி இந்த ஆடிப்பூரம். அப்போ வந்து அவள் பாயாசம் வச்சு நீங்கள் ஆண்டாளை வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு, எல்லா மங்களமும் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவள் பாயாசத்தை வச்சு நீங்கள் ஆண்டாளுக்கு வழிபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த அன்னைக்கு. இந்த ஆடி பூரத்தில் நீங்கள் யாராவது ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு ப்ளவுஸ் பிட்டு, அந்த மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், அப்புறம் தட்சணையாக ₹1 நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தருக்காச்சும் நீங்கள் இதை கூப்பிட்டு கொடுக்கலாம். ஒன்றுங்க பக்கத்து வீடாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், யாருக்காவது ஒருத்தருக்கு. சில பேர் வந்து வெறும் வெத்தலைப்பாக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. தேங்காய் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயும் தேங்காய் மறந்துடாதீங்க, தேங்காய் ஆட் பண்ணால் வந்துட்டு இன்னும் சிறப்பு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தருக்காச்சும் நான் இந்த ஆடிப்பூர தண்ணிக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சில கோயிலில் வந்து ஆடி பூரத்துக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க, சில கோயிலில் பூஜை பண்ண மாட்டாங்க. அது கோயில் முறையை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் பக்கத்தில் ஏதாவது கோவில் போக முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கோயிலில் பூஜை வச்சுருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் அந்த பூஜையை கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு பேங்கிள் தருவாங்க, அந்த பேங்கிள் நீங்கள் அணிஞ்சிக்கிட்டே இன்னும் சிறப்பு சாமிக்கு பூஜை பண்ணது. இந்த ஆண்டாள் ஜெயந்தியான ஆடி பூரத்தில் வந்து திருப்பாவை படித்தா ரொம்பவே நல்லது. 30 பாசுரமும் படித்தா ரொம்ப நல்லது. அப்படி படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பாசுரம் அது துளசி மாடத்துக்கு முன்னாடியோ இல்லை துளசி செடிக்கு முன்னாடியோ படிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து அவதரித்தது வந்து துளசி வனத்தில் தான். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தாலோ இல்லை துளசி மாடம் எங்கேயாவது இருந்தாலோ முடிஞ்ச அளவுக்கு திருப்பாவை 30 பாசுரம், அட்லீஸ்ட் ஒஸ்ட் கேஸில் ஒரு பாசுரம் வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த வளையல் மாலை வந்து இதில் நான் காட்டுற மெத்தடில் தான் கட்டணும்ட்டு இல்லை, நிறைய மெத்தட் இருக்குது. பட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக சுலபமான மெத்தட் வந்து இது தான். ஸோ இதில் எப்படி கட்டியிருக்கோன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுறேன், அதே மாதிரியும் நீங்களும் கட்டி பாருங்கள். நம்ம இன்னைக்கு வந்துட்டு கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கோம் சாமிக்கு மாலையாக போட. இந்த கோல்டன் கலர் லேஸில் இந்த மாலை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக ஒரு முடிச்சு போடணும். அந்த முடிச்சு எப்படி போடுறோன்னு பார்த்து கரெக்டாக அதே மாதிரியே நீங்களும் வீடியோ பாஸ் பண்ணியோ இல்லை ஸ்லோ மோஷனில் வச்சோ பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த முடிச்சு லேஸ் பேங்கில் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி
நீங்கள் யூஸ்வலாக பூக்கட்டெல்லாம் பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி போட்டு ஒரு பேங்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு டைட்டாக போட்டு வச்சுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறமா செகண்ட் பேங்கிள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேங்கிளுக்கு கீழே வைக்கிறோம். இது வந்து நம்ம ஒன்றுக்கு கீழே தான் ஒன்று வச்சு கட்டணும். நம்ம இப்போ கட்டுற ப்ரொசீஜரில் இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் பேங்கிள் வந்து செகண்ட் பேங்கிளுக்கு கீழே வைக்கிறோம். இப்போ வந்துட்டு சென்டரில் ஒரு கேப் வருது பார்த்திங்களா, ரெண்டுக்கும் காமன் ரீஜின், அது வழியாக நம்ம நூலோ லேஸோ எதில் கட்டிகிட்டு இருக்கோமோ அதை வெளியே எடுத்து விட்டுறணும். இது வந்து இந்த கலரில் தான் கட்டணும்னு இல்லை, இது உங்கள் விஷ் தான், நீங்கள் எந்த கலர் பேங்கிள் வேணாலும் கட்டிக்கலாம். பட் இந்த மங்களகரமான நிறத்தில் வந்துட்டு இந்த ரெட்டு மஞ்சள் அப்புறம் க்ரீன் இது தான் யூஸ்வலாக எல்லாம் வருவாங்க. ஸோ அதனால நம்ம அந்த கலரே போட்டு கட்டிக்கிறோம். இது சாமிக்கு கொஞ்சம் உகந்த கலர்னால. இப்போ பாருங்கள் இந்த பேங்கிள் இதுக்கு கீழே வச்சுருக்கோம், சென்டர் வழியே எடுத்து விட்டுறோம். இதே மாதிரியே தான் இது உங்களுக்கு பிடிச்ச சீக்வன்ஸில் இத்தனை டிசைன் பேங்கிள் தான், இந்த கலர் ஆர்டர் தான், அந்த மாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி லுக் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள் வச்சு கட்டிகிட்டே வரலாம். அதே மாதிரி இவ்வளோ சைஸ் தான் பேங்கிள் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படி எந்த ரூலுமே கிடையாது. நீங்கள் எந்த சாமிக்கு போட போகிறீங்களோ அந்த சாமி ஃபோட்டோவோ சிலைக்கோ தகுந்த மாதிரி நீங்கள் ஒத்தப்படையாக பேங்கிள் வர மாதிரி பார்த்து, அதாவது 11 பேங்கிள், 21 பேங்கிள் அந்த மாதிரி நீங்கள் யோசித்து ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் பேங்கிள் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நம்ம எல்லாம் கட்டி முடிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பேங்கிள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்டார்டிங் ஒரு முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி ஃபைனலாக வந்துட்டு இந்த பேங்கிள் சுற்றி ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து எக்ஸ்ட்ராவாக இந்த முடிச்சு எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஏதாவது நூலோ சாமி படத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டில் நீங்கள் லைக் கேலண்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி அது ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம இந்த ரெண்டு எண்ட்லேயும் வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிறோம். ஸ்டார்டிங்லேயும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்படி ஒரு முடிச்சு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பேங்கிளுக்கு போட்ட முடிச்சு இல்லாமல் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போட்டிருப்போம் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எதுலையாச்சும் மாட்டி விடுறதுக்கு, ஆணியில் மாட்டுறதுக்கும் சரி இல்லை சாமி படத்துக்கு மாட்டுறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். மாலையும் பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னாவே இப்போ தெரியும் மாலை அழகாக அப்படியே ஒன்றுக்கு கீழே ஒரு ஒரு வளையலாக சாமிக்கு போட்டாவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், இப்போ சுலபமாக நம்ம மாலை கட்டி முடிச்சாச்சு. இப்படி தான் மாலை கட்டணும் இல்லை, நிறைய மெத்தட் இருக்குது. அதே மாதிரி இன்னும் அடிஷ்னலாக இதில் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ மாரியம்மனுக்கு போட போகிறீங்கன்னா வேப்பந்தலையை நடு நடுவை ஸ்டாப்லர் அடிச்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஆண்டாளுக்கு போட போகிறீங்கன்னா துளசியை நடு நடுவை ஸ்டாப்லர் அடிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா மஞ்சள் கொம்பு வந்து சில பேர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் எங்கேயாச்சும் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பியூர்லி உங்கள் விஷ் தான். நீங்கள் எப்படி இந்த மாலை இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அழகுபடுத்தணுமோ பூ அந்த மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இது பேசிக். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி சாமியை வழிபட்டு உங்களும் எல்லாருக்கும் பூர்ண அனுகிரகம் சாமியோடது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்களும் இதே மாதிரி பூஜை பண்ணி வழிபடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பை பை.